ஜப்பானின் பெரும் பகுதியைத் தாக்கும் திறன் கொண்ட ஒரு குரூஸ் ஏவுகணையை வடகொரியா இன்று திங்கட்கிழமையன்று பரிசோதித்து இருப்பதாக வடகொரியாவின் செய்தி முகமையான கேசிஎன்ஏ உறுதிப்படுத்தியிருக்கிறது குரூஸ் ஏவுகணைகள் என்பவை தாழ்வாக பறக்கும் தன்மை கொண்டவை வடகொரியாவில் உணவு பஞ்சம் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவும் போதும் அங்கு ஏவுகணைகள் மேம்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது வடகொரியா தொடர்ந்து ஆயுதங்களை மேம்படுத்துவதன் மூலம் சர்வதேச சமூகத்துக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அமெரிக்க இராணுவம் கூறியிருக்கிறது தங்களின் கூட்டாளிகளான ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை பாதுகாப்பதில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவம் கூறியுள்ளது வடகொரியா சோதனை செய்த ஏவுகணை குறித்து அமெரிக்க உளவு அமைப்புகளோடு இணைந்து ஆய்வு செய்து வருவதாக தென்கொரியாவின் யோன்ஹப் செய்தி முகமையில் செய்தி வெளியாகியிருக்கிறது வடகொரியா அணு ஆயுதங்கள் பயன்பாட்டை தடை செய்வது தொடர்பாக அமெரிக்கா தென்கொரியா ஜப்பான் நாடுகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இந்த வாரம் சந்தித்து பேச உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் ஜப்பானின் பெரும் தாக்கும் திறன் கொண்ட ஒரு குரூஸ் ஏவுகணையை வடகொரியா இன்று பரிசோதித்து பார்த்திருக்கிறது